முற்றிலும் பனியால் மூடப்பட்டிருக்கும் அண்டார்டிகா ஒரு தனித்துவமான கண்டமாகும். பூமியின் காலநிலை மற்றும் கடல் அமைப்புகளில் அண்டார்டிகா ஏற்படுத்தும் ஆழமான தாக்கம் காரணமாக அறிவியலுக்கு அண்டார்டிகா மிகவும் முக்கியமானது. அண்டார்டிகா பற்றிய பலருக்கும் தெரியாத 10 ஆச்சரியமான விஷயங்களை இப்போது பார்ப்போம். அண்டார்டிகாவில் உலகின் 90% பனி மற்றும் 70% நன்னீர் உள்ளது மற்றும் -128 டிகிரி ஃபாரன்ஹைட் வரை மிக குறைந்த வெப்பநிலையுடன் அண்டார்டிகா பூமியின் மிக குளிர்ந்த இடமாக உள்ளது. ஆஸ்திரேலியாவை போல 2 மடங்கு பெரிதாக இருக்கும் அண்டார்டிகா உலகின் 5வது பெரிய கண்டமாகும். இருப்பினும் அண்டார்டிகாவுக்கு தலைநகரம் என்ற ஒன்று இல்லை அல்லது அதிகாரப்பூர்வ மொழி என எதுவும் இல்லை. மேலும் எந்த ஒரு நாடும் அண்டார்டிகாவை உரிமை கொண்டாட முடியாது. அண்டார்டிகா ஒரு பாலைவனமாகும். அங்கு ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 2 அங்குல பனி மட்டுமே பொழிகிறது. இருப்பினும் அங்கு காணப்படும் பெரிய பெரிய பனிப்பாறைகள், பனிக்கட்டிகள் போன்றவை ஏற்கனவே பொழிந்த பழைய பனியாகும். இவை ஒருபோதும் உருகுவதில்லை என்பதால் அங்கு பனியின் வைப்புகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அண்டார்டிகாவின் குளிரான சூழலை தழுவி கொண்டு வாழக்கூடிய உயிரினங்களில் ஒன்று பென்குயின். இவற்றில் ஆண் எம்பரர் பென்குயின் மட்டுமே குளிரான அண்டார்டிகாவில் இருக்கும் ஒரே சூடான ரத்தம் கொண்ட விலங்கினம். ஹேடல் பென்குயின்ஸ் என்பது அண்டார்டிகாவில் வாழும் மற்றொரு வகை பென்குயின்கள். வெறும் 4.5 கிலோ எடை மட்டுமே உள்ள இவை அண்டார்டிகாவின் உறைய வைக்கும் கடல் நீரில் சுமார் 600 அடி ஆழம் வரை டைவ் செய்யக்கூடியவை. அண்டார்டிகா அதிவேக காற்று வீச்சை கொண்ட ஒரு கண்டமாகும். அங்குள்ள சில இடங்களில் காற்றின் வேகம் மணிக்கு 320 கிலோமீட்டராக இருக்கும். அண்டார்டிகாவின் மொத்த பரப்பளவு சுமார் 14 மில்லியன் சதுர கிலோமீட்டர் ஆகும். இதில் அதன் தீவுகள் மற்றும் மிதக்கும் பனி சமவெளிகள் ஆகியவையும் அடங்கும். எமில் மார்க்கோ பாமா என்பது அண்டார்டிகாவில் பிறந்த முதல் குழந்தை. இந்த குழந்தை 1979 ஜனவரி மாதம் பிறந்தது. அர்ஜென்டினா நாடு அண்டார்டிகாவின் ஒரு பகுதியை உரிமை கோரும் நோக்கத்தோடு எமில் மார்க்கோ பாமாவின் தாய் கர்ப்பிணியாக இருந்தபோது அண்டார்டிகாவுக்கு அனுப்பி வைத்தது. அண்டார்டிகாவில் பென்குயின்கள் மட்டுமன்றி திமிங்கலங்கள், சீல்கள், ஆல்பட்ராஸ்கள், கடல் பறவைகள் மற்றும் பலரும் கேள்விப்படாத கணிசமான அளவு முதுகெலும்பில்லாத உயிரினங்களும் வாழ்கின்றன. ஆனால் பலரும் அண்டார்டிகாவில் அதிக அளவு வாழும் உயிரினமாக பென்குயினை கருதுகிறார்கள். ஆனால் உண்மையில் அங்கு அதிக அளவு வாழும் ஒரு உயிரினம் என்றால் அது அண்டார்டிக்ரில் எனப்படும் உயிரினமாகும். இறாலை போல காணப்படும் இதுதான் அண்டார்டிகாவின் தண்ணீரில் அதிக அளவு வாழ்கிறது மற்றும் இது அங்கு வாழும் பென்குயின் உள்ளிட்ட பிற விலங்குகளுக்கான முக்கிய உணவு ஆதாரமாகவும் உள்ளது. அண்டார்டிகாவில் எந்த ஒரு ஊர்வன விலங்குகளும் இல்லை. அண்டார்டிகா மிக மிக குளிராக இருக்கின்ற காரணத்தால் அங்கு நீராவி காற்றிலேயே உறைந்து பனித்துகள்களாக மாறிவிடும். இதனை டைமண்ட் டஸ்ட் என்கிறார்கள். மிக குறைந்த மக்கள் தொகையை கொண்ட கண்டமாக அறியப்படும் அண்டார்டிகாவில் வெறும் 1000 பேர் மட்டும்தான் வசிக்கிறார்கள். இவர்களும் கூட பல்வேறு நாடுகளில் இருந்து வந்த ஆராய்ச்சியாளர்கள் ஆவர். ஆஸ்திரேலியாவின் வானியல் இயற்பியலாளர் ரோட்னி மார்க்ஸ் என்பவர் அண்டார்டிகாவில் சந்தேகத்துக்கு இடமான சூழ்நிலையில் இறந்து போனார். இதனை முதல் தென் துருவ கொலை என அழைக்கிறார்கள்.